bmusician.com பிரபலமான மியூசிஷியன்ஸ் கிட்ட இருந்து வீட்ல இருந்தபடியே மியூசிக் கத்துக்கோங்க மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க இன்னும் நிறைய பேர் செத்தாலும் பரவாயில்ல இந்த லாக்டவுன நீக்கே ஆகணும் அப்படின்னு ட்ரம்ப் இப்ப ஒரு ஷாக்கான இன்டர்வியூவ கொடுத்திருக்காரு கொரோனா நாள அதிகமா பாதிக்கப்பட்ட நாடா அமெரிக்கா தான் இப்ப உருவெடுத்திருக்கு ஆனாலும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாலும் சரி இறந்து போனாலும் சரி பொருளாதாரத்தை சரி செய்யறதுக்கு இந்த லாக்டவுன தளர்த்தே தான் ஆகணும் அப்படின்னு அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் இப்ப பேசியிருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்காவில கொரோனா பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை பன்னெண்டு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு மொத்த பலியோட எண்ணிக்கை எழுபத்தி ரெண்டாயிரத்தை தாண்டி இருக்கு இந்த நோயால குணமடைஞ்சவங்களோட எண்ணிக்கை ரெண்டு லட்சம் சொல்லியிருக்காங்க இந்த நிலமையில ஒரு மாசத்துக்கு அப்புறமா வாஷிங்டனை விட்டு வெளியில வந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உலகம் ஃபுல்லா இந்த கொரோனா பாதிப்புனால முப்பத்தி ஏழு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அமெரிக்காவில உயிரிழப்பு மட்டும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தாண்டி போயிட்டு இருக்கு ஆனா இது எதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு ஃபீனிக்ஸ் நகரத்துல அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அமெரிக்காவில கொரோனா வைரஸோட இரண்டாவது அலையை எதிர்கொள்ள முழு வீச்சா எல்லா வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்கு அமெரிக்கர்கள் வேலைக்கு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு ஏன்னா இது பொருளாதாரத்தை சரி செய்ய வேண்டிய நேரம் இதுக்காக லாக்டவுன் தளர்த்தி தான் ஆகணும் இதனால நிறைய பேர் பாதிக்கப்படலாம் இன்னும் சில பேர் மோசமா பாதிக்கப்படலாம் ஏன் இறந்து கூட போகலாம் ஆனாலும் நம்ம இயல்பு நிலைக்கு திரும்பிதான் ஆகணும் ஒரு போரோட முக்கியமான கட்டத்துல இப்ப அமெரிக்கா இருக்கு சீக்கிரமாவே நம்ம இயல்பு நிலைமைக்கு வருவோம் வீட்டை விட்டு வேலைக்கு கிளம்புறதுக்கு ஒவ்வொரு அமெரிக்கர்களும் அவங்கள ஒரு போராளியா மனசுல நினைச்சுக்கிட்டு வெளியில வரணும் நம்ம அமெரிக்க பொருளாதாரத்தை காப்பாத்த எல்லாருமே பாடுபடணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எல்லா மக்களையும் என்கரேஜ் பண்ற விதமா இதெல்லாம் பேசினாரு பிரத்யேகமா நியூஸ் லீடர்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூ கொடுத்தாரு அமெரிக்காவை அப்படிங்கறது ரொம்ப பெரிய முடிவு இது வரைக்கும் நான் இதை செஞ்சதே கிடையாது ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்படதா செய்வாங்க இருந்தாலும் இந்த லாக் டவுனை தள뜯ிறது தான் என்னோட முடிவா இருக்கு இத நான் உறுதியா சொல்ற அப்படின்னு சொல்லிருக்காரு தடுப்பு மருந்து விவகாரத்துல நாம சிறப்பாவே செயல்பட்டுட்டு இருக்கோம் சீக்கிரமாவே எல்லாரும் இயல்பு நிலையை நோக்கி திரும்புவோம் அடுத்த வருஷத்துல மட்டும் பொருளாதாரத்துல அசுர வளர்ச்சி பெறுவோம் அப்படின்னு நான் நம்புறேன் ஏற்கனவே பொருளாதாரத்தை குறி வச்சி இந்த லாக் டவுனை தான் ஏகப்பட்ட உயிரிழப்புகள் அமெரிக்காவிலே ஏற்பட்டுச்சு இப்ப திரும்பவும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக அமெரிக்கர்களோட உயிரை பணியம் வைக்க ட்ரம்ப் தயாராயிட்டாரு அப்படின்னு அவரோட பேச்சுல இருந்தே தெரியுது இதனால அமெரிக்க அதிபரான ட்ரம்ப்புக்கு நிறைய எதிர்ப்புகளும் எதிர்மறையான விமர்சனங்களும் இப்ப எழத் தொடங்கியிருக்கு ட்ரம்ப் எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான அதிரடியான முடிவுகளுக்கு உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க கொரோனா லேட்டஸ்ட் உடனுக்குடன் நியூஸ் நியூஸ் சேனலுக்கு பண்ணுங்க இணைஞ்சிருக்க பெல் பிரஸ் பண்ணுங்க